வணக்கம். இந்த மகர சங்கராந்தி இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இந்த பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு, ஒரு மாற்றம் நடக்குது இந்த நேரத்தில். இது ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா, நம்ம உயிருக்கு மூலமானது, நம்ம உயிருக்கு சக்தி என்ன, இந்த சூரியனோட சக்தி தான். நம்ம எல்லாம் சோலார் பவர் தான். இந்த இருக்கிற ஜீவங்கள் எல்லாமே, செடி பிராணி புழு பூச்சி எல்லாமே சோலார் பவர் தான் இந்த இந்த ஒரு கிரகத்தில். இப்படி இருக்கிறப்போ சூரியனுக்கு நமக்கு ஒரு மாற்றம் வருது இந்த மகர சங்கராந்தி. என்ன இப்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக போகுது, ஒரு ஒரு நாளுக்கு வெயில் அதிகமாக போகுதுன்னா, நீங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கஷ்டப்படுறது வெயில்னால இல்லை, நிழல் இல்லாமல் இருக்குது, அதனால தான் கஷ்டப்படுறீங்க. மக்களுக்கு கஷ்டம் என்னென்னா, வெயில்னாலே வரல, வெயில்னாலே உயிர் நடக்குது, வெயில்னாலே செடி மரங்கள் எல்லாம் வளருது, வெயில்னாலே உயிரே வளமாக வாழுது இந்த இந்த பூமியில். ஆனால் முக்கியமாக நம்ம நிழல் இல்லாமல் பண்ணிருக்கிறோம். இந்த ஒரு டிராபிக்கல் கிளைமேட்டுன்னா, இது இந்த பூரா நாடு பூரா காட்டாக இருந்த ஒரு நாடு. இப்போ அப்படி நாம் வச்சுக்கணும் இல்லையா, விவசாயத்துக்காக எடுத்துருக்குறோம். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நாம் ஒரு 33% மரங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் நாம் வெயில் வந்தால் நாம் ஆனந்தப்பட முடியும். என்னதுக்குன்னா, நமக்கு உயிருக்கு மூலமானது தீவிரமாக நடந்தால் நாம் கஷ்டப்படணுமா சந்தோஷப்படணுமா. இதனால் இந்த பொங்கல் ரொம்ப முக்கியமான, இந்த மகர சங்கராந்தின்றது ரொம்ப முக்கியமானது. என்னதுக்குன்னா, இந்த ஒரு கொண்டாட்டத்தில் தான் இது இருக்குது. இந்த 16 வகையான இந்த மாட்டுக்கள் இங்கே வச்சது என்னத்துக்குன்னா, நம்ம நாட்டில் இவ்வளோ விதமான ஜீவங்கள் வாழ இருக்குது. நாம் இங்கே வாழணும்னா, இப்போ நாம் ஏதோ டிராக்டர் அது இது எல்லாம் கொண்டு வந்துட்டோம், நமக்கு புரியல. டிராக்டரில் நாம் உழவச்சிக்கலாம், ஆனால் டிராக்டரில் மண் வளமாக பண்ண முடியாது. இந்த விலங்கு இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போது வெளிநாட்டிலேருந்து 40-50 வருஷத்துலேருந்து நாம் வெளியிலேருந்து பிரீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, நம்ம நாட்டில் இருக்கிற பிரீடுக்கு ஒரு தேவையான மதிப்பு இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு கமர்ஷியலாக நடந்த விஷயம். இது நமக்கு எதிர்மறையாக போயிருக்குது. நம்ம நாட்டில் வளர்கிற செடி மரம் பிராணி எல்லாமே வாழணும். இப்போ அப்போ தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ இந்த பூமி, அதே விதமாக நாம் அவருக்கு கொடுக்க முடியும். நம்ம தாய் தந்தை எப்படி நம்ம கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளமாக கொடுக்கணும் தானே, ஒன்றும் இல்லாமல் பாலைவனமாக பண்ணி கொடுத்துட்டா எப்படி? இந்த மாட்டுடைய சாணி மாட்டுடைய இது இல்லைன்னா, இந்த மண் நாம் சத்தமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை மரத்துலேருந்து இலை வேணும், இல்லை இந்த மாட்டு சாணி வேணும். இது ரெண்டு இல்லைன்னா, நம்ம நாட்டில் 12,000 வருஷத்துலேருந்து விவசாயம் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த ஒரு 30 வருஷத்தில் தோராயமாக 25% நாட்டில் விவசாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்டும்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம மாடு கொண்டு வரணும். யாரே இருந்தாலும் சரி, ஒரு ஏக்கர் ஜமீன் இருந்தால் ஒரு 4 மாடு வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த மண்ணை நாம் சத்தமாக ஒரு வளமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும். இந்த மாட்டு மாமிசம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கட்டாயமாக நிறுத்தணும். இப்படி பண்ணிங்கன்னா நம்ம மண்ணே போயிடுச்சு, மாடு போயிடுச்சுன்னா, ஒரு மாடு போயிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம நாட்டில் வளர்ந்த பிராணி எல்லாம் அப்படி லட்சக்கணக்கில் போயிடுச்சுன்னா, நாட்டு மண்ணே தானே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். தாய் மண்ணுன்னு சொன்னோம், தாயை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாமா? இது நாம் புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு ஏக்கரில் ஒரு 10 டன் ஏதோ ஒன்று வளர்த்துனா, 10 டன் மண்ணே போயிடுச்சு. ஒரு மாடு போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு மண்ணே போயிடுச்சு. நம்ம நாட்டு மண்ணே நம்ம வெளியே அனுப்பிட்டா நமக்கு நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்காது. இது ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒருத்தர் அதை பற்றி கவனம் இல்லாதவங்க சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டோம், ஆனால் வெளிநாட்டுக்கு லட்சக்கணக்கில் மாடு வெளியே போகிறது கட்டாயமாக தடுத்தோம். அதுக்கு ஒரு டீம் பண்ணியிருக்கிறோம், அங்கே எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போ அது ரிப்போர்ட் என்ன வந்திருக்குது எனக்கு தெரியல, பட் ஏதோ நம்மனால முடிஞ்சது கட்டாயமாக. பிப்ரவரி 2 இந்த 3000 விவசாயி எல்லாமே சேர்றாங்க. இது முக்கியமாக நாம் இது ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக இது நாம் வெற்றிகரமாக பல இடங்களில் நாம் இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நல்லபடியாக விவசாயம் பண்ண முடியும், பொருளாதாரம் ரொம்ப முன்னேற்றமாக கொண்டு போக முடியும் விவசாயிக்குன்றது நாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். வெளிநாட்டில் கூட இது ரொம்ப அளவுக்கு நடந்திருக்குது, ஆனால் நம்ம நாட்டில் நம் தமிழ்நாட்டிலேயே இது ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்.
இதனால் இந்த 3000 விவசாயி இதில் இது எடுத்துக்க போகிறாங்க. அவருக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம மண்ணு நாம் நல்லபடியாக வச்சுக்கல என்ன நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுற எல்லா ஜீவங்களும் கூட சேர்ந்து கொண்டாடணுன்றது பொங்கல்.